டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நடைபெற்ற முறைகேடு போன்றே உதவிக்கு ஆய்வாளர் பணிக்கு பதவிக்கு நடைபெற்ற தேர்விலும் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் காவல் ஆய்வாளர் தேர்தல் பணிக்கான தேர்வு நடைபெற்றது. இதில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதினர். தேர்வின் போதே மதுரவாயில் மற்றும் வேலூரில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதுகுறித்து விசாரணை செய்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இரு தேர்வு மையங்களிலும் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என விளக்கம் அளித்தனர். இந்நிலையில் நேற்று உதவி ஆய்வாளர் பணிக்கான அடுத்த கட்ட உடற்தகுதி தேர்வுக்கு 1:5 என்ற அடிப்படையில் 5,275 பேருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. இது இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களில் 100 பேர் சர்ச்சைக்குள்ளானவர்களான வேலூர் தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியது தற்போது தெரிய வந்துள்ளது. அதிலும் இந்த 100 பேரும் அடுத்தடுத்த பதிவெண்களை கொண்டவர்கள் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் உயரதிகாரிடம் கேட்டபோது குற்றச்சாட்டுகள் எழுந்த வேலூர் மாவட்டத்தில் 6,015 பேர் தேர்வு எழுதியதாகவும் அதில் 236 பேர் மட்டுமே அடுத்த கட்ட தேர்வுக்கு அழைக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.